அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி செய்கிற போகிறது இந்த ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எந்த மாதிரி செய்கிறோன்றது, என்னென்ன பொருள் தேவைன்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த ரெசிபி செய்கிறது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையும் பாருங்கள், அப்போ தான் எப்படி செய்கிறோன்றது தெரிய வரும். நான் போட்ட அளவுகளோடு அதே அளவுகளோடு சரியாக செய்யுங்க, கரெக்டாக வரும். இது அளவு கம்மி தான் இருந்தாலும் கொஞ்சம் சரியாக வந்துடும். பாருங்கள் நம்ம எடுத்து கூட பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. வாவ், அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ரெசிபிங்க இது. அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நல்லா கெட்டியானதுக்கப்புறம் சாப்பிட்லாம். இது ரெண்டு நாளைக்கு வச்சு கூட சாப்பிட்லாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு டம்ளர் ஒரு கரண்டி சேர்த்துருக்குறோம். இதோட பால் சேர்த்துக்கலாம், அதுக்கு தேவையான அளவு பால் சேர்த்து கட்டிங் எல்லாமே நல்லா கலக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கட்டும். இது நமக்கு கொதிக்க விடும்போது கட்டியாகிடும், அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அப்புறம் நம்ம வந்து இந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பண்ணிக்கலாங்க சேமியாவை, இந்த அளவுக்கு நல்லா பொடியாக இருக்கட்டும்ங்க. நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம், கடாய் வச்சு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் வந்து நான் முந்திரி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ சேர்த்துக்கோங்க, பாதாம் பிஸ்தா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இது செவந்துச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் வெள்ளரி வெதை சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதை வரப்பட்டுச்சுங்க, இது எடுத்துடலாம். நம்ம ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் நர்ஸ் போட்டு போட்டு வறுத்துக்கலாம். நம்ம இதை நம்ம இதில் கொட்டிக்கலாம், ஓரமாக கொட்டி வைக்கலாம். இது அப்புறமா தேவைப்படும். அப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி வச்சோம் இல்லையா, அது கீழே கட்டி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் நல்லா கலக்கிக்கோங்க, நல்லா கலக்கி அதே கடையில் ஊற்றிக்கலாம். நான் இதை வந்து சிம்மில் வச்சுருக்கேன், சிம்லே வச்சு கலக்கிக்கோங்க. நம்ம ஹை ஃப்ளேம் ஆக்கணுங்கன்னா அது கட்டிங்கெல்லாம் ஆகிடும். இது கொஞ்சம் திக்காகட்டும் பாருங்க. நம்ம தண்ணியை வச்சு கூட கட்டி ஆகிடுச்சு, அது இன்னும் கொஞ்சம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நல்லா கரையட்டும், இது சூடான பால் தான் சேர்த்துருக்கேன் நான். இது கரைஞ்சிடும். ஒரு டம்ளர் இது சேர்த்தோம் இல்லைப்பா, நம்ம கார்ன்ஃப்ளவர் இது ஒரு கரண்டி இது சேர்த்துக்கலாம். நம்ம சர்க்கரை ஒரு கரண்டி கார்ன்ஃப்ளவருக்கு ஒரு கரண்டி சர்க்கரை சேர்த்துருக்கோம். இது இனிப்பு சரியாக வந்தால் பாருங்கள், இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இனிப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்பு கம்மியாகவே இருக்குது, இன்னொரு அரை கரண்டி சேர்த்துக்கலாம். இது கட்டிங்கெல்லாம் நல்லா கரையட்டும், கரையிற அளவுக்கு இந்த மாதிரி கலக்கி கொடுத்துட்டே இருங்க. இது சேமியாலையும் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம், சர்க்கரை இதுக்கு தேவையான அளவு கலந்துக்கலாம். இது கலந்து வச்சுக்கலாம், இது இருக்கட்டும். இதில் பாருங்கள் கட்டிங்கெல்லாம் கரைஞ்சினே வருது, நல்லா கட்டிங்கை கரையிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடலாம் பாருங்கள். இது நல்லா கரைஞ்சி வந்துச்சு. இதை நம்ம இயற்கையில் அடுப்புலேருந்து அடுக்கி எறிக்கிட்டு நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இது பாருங்கள் இயற்கை வச்சு இது ஆறிடுச்சு, நல்லா ஆற விட்டு வச்சுருக்கேன்.
அரை மணி நேரம் ஆகிட்டு இருக்கும் ஆறுறதுக்கு. நல்லா ஆறணும். அப்புறமா இது சேமியா வச்சுருக்கேன், நட்ஸ் வச்சுருக்கேன், இது வந்து ஃப்ரெஷ் மிளகாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம். இது பாலாடை தாங்க, இது நல்லா கலக்கி வச்சுருக்கேன் கிரீம் மாதிரி. பாலாடை நிறைய சேர்த்து எடுக்கிறதுக்கு எப்படி போய் எடுக்கணுன்றது ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். பாலாடை எப்படி எடுக்குதுன்னு ஒரு ஷார்ட் போட்டிருக்கேன். நம்ம பாலாடையை வந்து நிறைய எப்படி எடுக்கணும், நிறைய பாலாடை எப்படி எடுக்கணுன்றது நான் ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், பாருங்க. அப்புறம் இது எப்படி பண்ணணுன்றது காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க, அதில் எப்படி இந்த சேமியாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கலாம். இது நட்ஸும் இருக்குது சேமியாவில். இதை எடுத்து எப்படி சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த நட்ஸ் கொண்டு எடுத்து வைக்கலாம். இந்த இது பாலாடை கொண்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும். அப்புறம் திரும்ப சேமியா சேர்த்துக்கலாம். சுகரெல்லாம் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சுகர் சேர்த்துருக்கோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் இல்லைன்னா கூட ஒரு லைக் போட்டுட்டு போங்க. நம்ம சேமியா நட்ஸு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சேமியாவில் கூட நிறைய நட்ஸ் சேர்த்துருக்கேன். நம்ம இப்போ கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள்.